ஹாய் நெட்டி ஃபார் யூ வேஸ் கொஞ்ச நாளாக பிக் பாஸில் வந்துட்டு இருக்குது ப்ரோ. எங்கே ப்ரோ பிக் பாஸில் வந்துட்டு இருக்கீங்க? அந்த WWE சீரீஸ்லாம் பண்ணிங்களே, அது எப்போ தொடர்ந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டவங்களுக்காக ஸோ WWE சீரீஸையும் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ல ஆதரவு கொடுத்துட்டு இருந்தீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே கேட்குறீங்க ப்ரோ அண்டர்டேக்கர் பற்றி பேசுங்க ப்ரோ, ப்ரோ பிளாக் லான்சர் பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பிரதர் அண்டர்டேக்கர், பிராக்கு, ஜான் சினா, அதுக்கப்புறம் வந்துட்டு சிஎம் பங்கு, ரேண்டி ஆட்டன், ஸோ இவங்களெல்லாம் பேசியாச்சு. ஸோ அண்டர்டேக்கர்லாம் பேசினவங்க என்ன சொல்றீங்க, அண்டர்டேக்கர் பற்றி பேசல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க? அந்த லிங்க்லாம் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். ஸோ பாருங்க, அந்த வீடியோலாம் பார்த்துட்டு நல்லா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அண்டர்டேக்கர்லாம் பேசியாச்சு, மறுபடியும் அந்த கமெண்ட்லாம் பண்ணக்கூடாது, இல்லாட்டி பிச்சு போடுவேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம WWE ரெஸ்லரை யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல அதிகமாக கேட்ட ரோமன் ரெய்ன்ஸ் அவரை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ ரோமன் ரெய்ன்ஸோட இயற்பெயர் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா லியாட்டி ஜோசப் ஜோ அனோ. ஸோ இவர் வந்து எப்போ ரெஸ்லிங் குள்ள உள்ள நுழையாரு அப்படிங்கிற சொல்றதுக்கு முன்னாடி, இவரோட குடும்பமே வந்து ரெஸ்லிங் குடும்பம் தான். அதாவது இவங்க அப்பா, தாத்தா, மாமா எல்லாருமே வந்து ரெஸ்லிங் குடும்பம் தான். இந்த அனோஇ அப்படின்னு இருக்கல, இந்த குடும்பத்துக்கு வந்து WWE இருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அந்த WWE தலைவர்லாம் வந்து இந்த அனோஇ குடும்பம் வந்து ஒரு ரெஸ்பெக்டான ஒரு குடும்பம். இப்போ நம்ம ஊர்ல ஏதாவது பெரிய குடும்பம், இந்த பெரிய காரங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரியான ஒரு குடும்பம். இவங்க குடும்பமே வந்து என்னவா இருப்பாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்லிங் மைண்டே கான்செப்டாக இருப்பாங்க. அதாவது எப்படி ஒருத்தரை பாதுகாப்பாக அடிக்கணும், பாதுகாப்பாக தடுக்கணும், அவர் அடிச்சா எப்படி அடி விழுவாத மாதிரி எல்லாத்துக்கும் கற்றுத்தணும் அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க குடும்பத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வாரிசில் வந்தவர் தான் ரோமன் ரெய்ன்ஸ். ஸோ எங்கள் ஃபேமிலி எல்லாமே ரெஸ்லரும் கூட. நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து 2008 வரைக்கும் ஃபுட்பால் பிரியர்னு சொல்லலாம், ஃபுட்பால் விளையாடுவார், ஃபுட்பால் மட்டும்தான் அவருக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் இவங்களோட ஃபேமிலியோட டார்ச்சர் புஷ்அப்னால வந்து இவர் WWE ரெஸ்லிங் குள்ள என்டர் ஆகிறாரு. ஸோ இவர் முதல் எந்த ரெஸ்லிங் ஹவுஸுக்குள்ள போறாரு அப்படின்னா FCW இதுக்குள்ள தான் போறாரு. 2010 தான் உள்ளுக்கு போறாரு, 2010 அதுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் WWE அதாவது வேர்ல்டு ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழையாரு. உள்ள நுழையிறப்ப யார் கூட நுழையிறாங்க அப்படின்னா இவரோட ஃப்ரெண்டான டீன் ஆம்பரோஸ், செத் ரோலின்ஸ், அதுக்கப்புறம் இவர் மூணு பேரும் உள்ளுக்கு இறங்குறாங்க. அதாவது தி ஷீல்ட் அப்படின்ற ஒரு நேமோட உள்ளுக்கு இறங்குறாங்க. இவங்களை பார்க்குற எல்லா ஆடியன்ஸுமே வந்து தி ஷீல்ட் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரோமன் ரெய்ன்ஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா சாம்பியன்ஷிப்பில் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ சாம்பியன்ஷிப் கவனம் செலுத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய சாம்பியன்ஷிப்லாம் வாங்கிட்டாரு. முக்கியமாக ரோமன் ரெய்ன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷங்கள் தான் இருக்கும், அதுக்குள்ளேயும் நல்ல ஃபேமஸ், மக்கள்கிட்ட ஒரு பெரிய ரீச்சாக காரணத்துக்கு என்ன அப்படின்னா WWE இவர் அனோகி குடும்பம் அப்படின்றனால இவங்க இவரை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வளர்த்தி விடுறாங்க, அதுதான் காரணம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரோமன் என்னென்ன சாம்பியன்ஷிப்லாம் வாங்கிருக்காரு அப்படின்னா 3 தடவை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வாங்கிருக்காரு, 1 தடவை யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப், டாக் டீம் சாம்பியன்ஷிப், 7 தடவை ஸ்லாமி அவார்டு, ராயல் ரம்பு வின்னர். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்லியாங்க ரோமன் ரெய்ன்ஸ் பற்றி, எவ்வளோக்கு எவ்வளோ டக்குன்னு ரீச் ஆகி வளர்ந்து நின்னாரோ அதே மாதிரி 2014 நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் அதாவது மக்கள் வெறுக்கும் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க, RIP. இது வந்து எதுக்கு சொன்னாங்க மக்கள் அப்படின்னா ரெசல்மேனியால அண்டர்டேக்கரோட மேட்ச். ஸோ மேட்ச்ல வந்து எல்லாருமே அண்டர்டேக்கர் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கும் போது நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் ஜெயிச்சிருவாரு. ஸோ அதனால மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுதான் காரணம். ரோமன் ரெய்ன்ஸ் அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் அடுத்த மேட்சுக்கு உள்ள வரும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா RIP ரோமன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துனாங்க, டவுன் டவுன் ரோமன் டவுன் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரோமனை. ஸோ அதனால வந்து ரோமனுக்கு வந்து மக்கள் வெறுக்கிற வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ட்ரிபிள் ஹெச்சுக்கு கொடுத்துருக்காங்க, அது 7 டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரோமன் ரெய்ன்ஸ் இப்போ 2018 நியூ இயர்ஸ் ஏராவோட தலைவராகவும் இருக்கிறாரு. ஹலோ கைஸ், இது உங்களோட யஷிகானந்த் ஹியர். தேங்க்யூ ஸோ மச் நெட் டிவி ஃபார் யூ. இன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே பெல் இருக்கு அந்த ஐக்கான் கூட ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் ஸ்டே டியூன். தேங்க்யூ.